ஹலோ விவாஸ், மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது 17/4/2023 இருந்து வரப்போகின்ற 22/4/2023 வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த மாற்றங்களானது அவங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் இந்த வீடியோ மூலமாக நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே, ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாங்க. அதே போல ஏதாவது அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகின்ற பட்சத்துல நம்ம தொழில் ரீதியாக முழுமையாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம உழைக்கும் போது இன்னும் அதிகப்படியான லாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகத்தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது அமைஞ்சிருக்குங்க. அதனாலதான் ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமைந்து உள்ளது, குடும்பத்துல சுமூகமான நிலை இருக்கக்கூடுமா, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமானது ஏற்படுமா, இந்த வாரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அது நமக்கு லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம நடந்து கொள்ளலாம். ஏப்ரல் மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மேச ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்து இருக்காரு. மேச ராசியில் புதனுடைய சஞ்சாரமும் மீனத்தில் குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷப ராசியில் சுக்கிரன் அமர்ந்து இருக்காரு. கும்பத்தில் சனி, மேசத்தில் ராகு, துலாமில் கேது என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது. அதே போல சந்திரன் பார்க்கும்போது இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்ய இருப்பதால மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால சிற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, நவ கிரக நாயகர்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இந்த ஆண்டின் முதல் பயணத்தை தொடங்குகிறார். வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவே உங்களுக்கு இதன் மூலமாக அமையப்போகிறது. எனவே ஏதாவது மேசராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் மேற்கொண்டுட்டு வரலாம். அது நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று வெற்றியை பெற்றுத்தரக்கூடுங்க. முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா மனம் திருந்தி மீண்டும் வருவார்கள். அதாவது ரொம்ப நாட்களாகவே பேசாமல் இருந்த நண்பர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பேசுவார்கள். தங்க நகை சேர்க்கையானது இந்த வாரத்தில் மேசராசி நேயர்களுக்கு உண்டாக போகிறது. ஸோ அது தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. தங்க நகை வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோகமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகிறது.
சந்திரனுடைய நகர்வுகளானது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சந்திரனுடைய நகர்வுகளும் இந்த வாரத்தில் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மிகவுமே விருப்பப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அப்படி செலுத்திட்டு வரும்போது தான் பிள்ளைகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய படிப்பில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகும். அதே போல் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எதிர்பாராத பண வரவுகளானது அவ்வப்போது சில இடங்களில் இருந்து கிடைக்கலாங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்போதோ நீங்கள் கொடுத்த பணம் கைக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட பார்த்தீங்கன்னா தற்போது கைக்கு வந்து சேருங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமானது ஏற்படலாம். மொத்தத்தில் எதிர்பாராத வகையில் இந்த வாரத்தில் பண வரவானது வரலாம். செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வேகமாக வாகனம் ஓட்டுவதை விட்டுவிடுங்கள். இல்லையென்றால் தேவையில்லாத சில சங்கடங்களானது ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. குறைந்த ஸ்பீடில் போவது நல்லதாக இருக்கக்கூடும். வேளா வேலைக்கு உணவு உண்ணக்கூட நேரம் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்துகிட்டே இருப்பீங்க. சரிவர நீங்கள் சாப்பாட்டை கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு வேளா வேலைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வாங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லிக்யூட் ஐட்டமாக இந்த சீசனில் சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டால் பண இழப்புகளும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பணத்தை இப்போது அதிகமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் எதுலையாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதாவது லாட்ரி இது போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இழப்புகள் தான் இந்த வாரத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத காரியங்களில் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதன் உங்களுக்கு ஒன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ அரசு வேலைக்கு நீங்கள் செய்து இருந்த விண்ணப்பமானது உங்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு உரிய பதிலானது கிடைக்கக்கூடும். ரொம்ப நாட்களாகவே அரசு தொடர்பான வேலைகளில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது அது தொடர்பான சில நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடுங்க. குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபட்டு மனமானது மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். சுக்கிரன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கடன் தொல்லைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்கள் ஆரம்பிக்குங்க. பழைய கடன்களை வசூல் பண்ணுவதில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. அது தொடர்பான விஷயங்களில் அதிகமாக முயற்சி செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் இருந்து மன வருத்தங்கள் அவ்வப்போது உண்டானாலும் அதை சரிப்படுத்தி கொள்வீர்கள். மங்கள நிகழ்ச்சிகளுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்களானது அமையப்போகிறது. மங்கள விஷயங்கள் என்பதால் மகிழ்ச்சிகளானது நிறைஞ்சி இருக்குங்க. சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தனியார் துறை ஊழியர்கள் தன லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கும் இப்போது நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடுங்க. அதில் எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாது. ராகு ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய மன சங்கடத்தை துடைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய சில ஆறுதல்களான விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. கேது 7ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கணவன் மனைவி உறவானது ஓரளவிற்கு சுமூகமான நிலையில் இருக்கக்கூடும். அதாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரமானது ஓரளவிற்கு சாதகமான வாரமாகவே அமையப்போகிறது. அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற வாரமானது எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் சுமூகமான ஒரு வாரமாக அமையப்போகிறது.
பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு வாரமாகவும் அமைய போகிறது. ஆனாலுமே இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அதுல உங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள் செயல்பட்டுக்கோங்க. அதே போல தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு நீங்க வெளியே செல்லுங்கள், உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.